ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டோட அடுத்த ஸ்டெப் நடவடிக்கைகள் என்ன, இந்த மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது, என்ன சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள், அதோட டீட்டெயில்ஸை நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைவரும் எதிர்பார்த்த இந்த அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நாட்களில் வரக்கூடும். ஸோ 33 மாவட்டத்திற்கும் 1x1 ரிசல்ட்கள் வரக்கூடும். அனைத்து மாவட்டத்துக்கும் இறுதிப்பட்டியல் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு. ஏதேனும் குளறுபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இல்லை, வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ப்ராசஸிங் எல்லாமே முடிகிற காலகட்டத்தில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 33 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்கள் வரக்கூடும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, 5 மாவட்டத்தில் 3 மாவட்டத்திற்கு பணியாணையம் வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, கண்டிப்பாக 1x1 அனைத்து மாவட்டத்திற்கும் வரக்கூடும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, சுற்றறிக்கையில் இதை தான் கொடுத்துருந்தாங்க. இவ்வளவு நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள், அதாவது ஒரு சில நாட்களில் அறிவிப்புகள் வரக்கூடும் சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீக்கெண்டை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் கூட வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5 மாவட்டத்திற்கு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மீதி மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் விட வந்து வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு அவர்கள் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுற காலகட்டத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜியோ பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா, அக்டோபர் இறுதிக்குள்ளே வந்துட்டு ரிசல்ட்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் பணியாணை முதல் கொண்டு அனைத்துமே வழங்கிட வேண்டும், பதவி உயர்வு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், விற்பனையால் மற்றும் கட்டணங்களுக்கான பதவி உயர்வும் அளித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல்களை நம்மளுக்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, அனைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பினையும் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, மறுபடியும் வந்து பதவி உயர்வு வேண்டி விற்பனையாளர் மற்றும் கட்டணங்களை வந்து கோரிக்கை மனு ஒன்று கொடுக்கறதுக்காக தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் பண்ணல, ப்ரூஃபும் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. இது சும்மா வாய் வழியாக வந்த வார்த்தைகளாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களை. கண்டிப்பாக 33 மாவட்டத்திற்கும் ரிசல்ட்கள் வரக்கூடும் அப்படிங்கிறது தான் தகவல். நடுவில் வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம். வதந்திகளை தொடர்ந்து ஏதேனும் செய்திகள் பரப்பப்பட்டால் அதே ஸ்கிப் பண்ண விடவும். ஏன்னா பாசிட்டிவ் வைப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்ம 8-9 மந்த்ஸ் வரலும் வெயிட் பண்ணிட்டோம், 5 மாவட்டத்திற்கு ரிசல்ட்டும் வந்துருச்சு. இந்த ரேஷன் கடை தேர்வாளர்கள் இந்த வேலையை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக ரிசல்ட்கள் வரக்கூடும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாசிட்டிவ் வைப். அதையே வச்சுருப்போம். மேக்ஸிமம் நெகட்டிவிட்டியை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக ரிசல்ட்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் வரும் அப்படிங்கிறது தான் தகவலாக நாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூமெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரிமைத்தொகை வழங்கும் திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு ரேஷன் கடை வழியாகவே வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அதாவது வாலண்டியர்ஸ் போயிட்டு கொடுக்கணும் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரேஷன் கடை மூலமாக கொடுக்கும் போது அனைவருக்கும் சென்று சேரும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவர்களுடைய கோரிக்கை. ஸோ அதையும் தொடர்ந்து விசாரணைகள் போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது கட்ட நடவடிக்கை என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாது பார்த்திங்கன்னா, இந்த பொது விநியோகஸ்தர், அது மட்டுமல்லாது இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வழங்கும்போது மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் அனைவரும் தேர்ந்தெடுக்க சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 12,500 பேர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து அனைத்து இதையும் கவுண்ட் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் அப்ளை பண்ணவங்க பார்த்திங்கன்னா, ஏராளம் 300,000 கணக்கில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் ரிசல்ட் வந்து இவ்வளவு காலதாமதம், எல்லாத்தையும் 1x1 செக் பண்ணணும், இதில் ஃபேக் இருக்கிறத வந்துட்டு அனலைஸ் பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும், நேரடி நேர்காணல் நடந்து முடிந்தது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 90% வந்துட்டு பார்த்திங்கன்னா மெரிட்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் நண்பர்களே. ஸோ இதில் எந்த ஒரு குளறுபடியும் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. பொறுத்திருந்து பார்ப்போம். ரிசல்ட்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்பில், அதாவது கஷ்டப்பட்டு
அட்டன் பண்ண அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி என்று நினைப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது அடுத்த கட்ட விஷயங்கள் இருந்ததோ அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதற்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.